ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி புட்டு கொலா புட்டு மேக்கர் இல்லாமல் எப்படி நம்ம கிண்ணத்திலேயே ராகி புட்டு ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கணும் துருவனை தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கணும் நம்ம எந்த கப்பால் ராகி மாவு அளந்தமோ அதே கப்லையே தேங்காவையும் அளந்து எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம புட்டு செய்ய மாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவை சேர்த்திக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நான் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரே டைமில் நிறையா தண்ணி சேர்த்திடக்கூடாது கூடாது இந்த மாதிரி கலந்து விட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறனால தான் புட்டு வந்து கரெக்டான பதத்தில் வரும் மாவு எல்லாமே ஈரப்பதம் ஆயிடுச்சு இதுதான் வந்து புட்டு செய்யறதுக்கு கரெக்டான பதம் மாவில் ஏதாச்சும் இந்த மாதிரி கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து அழுத்தி பாருங்கள் அந்த கட்டிகளுக்குள்ளே வரமாவாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல இந்த மாதிரி நல்லா கை வச்சு கலக்கிட்டே இருந்தோம்னா கட்டிகள் வந்து அதிகமாக சேராது இங்கே பாருங்க எப்படி மாவு உதிரி உதிரியாக இருக்குன்னு இப்படி தான் இருக்கணும் மாவு எப்படி கரெக்டான பதத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்க உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உதிர்ந்து வரணும் இதுதான் வந்து கரெக்டான பதமாக இருக்கும் தண்ணி நிறையா சேர்த்திட்டோன்னா புட்டு கரெக்டாக வராது அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்க சொன்னேன் புட்டு செய்ய மாவும் தேங்காவும் ரெடியாக இருக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கலாம் இந்த கப்பில் சைடில் எல்லாம் நெய் எண்ணெய் எல்லாம் எதுவும் தடவ வேண்டியதில்லை கீழே வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம் அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவையும் சேர்த்திக்கணும் இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கணும் ரொம்ப அழுத்திடக்கூடாது லைட்டா அழுத்தணும் இதுக்கு மேலே மறுபடியும் தேங்காய் துருவல் வச்சுக்கலாம் அடுத்தது மாவையும் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி கப் இல்லாட்டி பரவாயில்ல நம்ம டீ காஃபிலாம் குடிக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை நல்லா அழுத்திட்டோம் அப்படின்னா உள்ள வேகாமல் இருக்கும் அதனால தான் லைட்டாக அழுத்துனா போதும் கடைசியாக இதுக்கு மேல தேங்காய் துருவலையும் சேர்த்திக்கலாம் இதே மாதிரி இன்னொரு கப்புலையும் சேர்த்திக்கணும் ராகி வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இனிப்பு வேணுங்கிறவங்க இது கூட வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு வேண்டாம் உங்களுக்கு காரந்தான் வேணும் அப்படின்னா கடலைக்கறி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அடுத்தது ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்துவோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட் வைக்கிறேன் இதுக்கு மேலே புட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கப்பையும் வச்சிடணும் இந்த ஸ்டீமர் பிளேட் இல்லாட்டி பரவாயில்ல இட்லி தட்டத்துலையே நம்ம வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வெந்துருச்சுன்னு தெரியும்னா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து இதை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி பாருங்கள் உருண்டை வந்துச்சு அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நம்மளோட ராகி புட்டு சாப்பிட ரெடியாக இருக்குது இதை ஒரு பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோதாங்க ராகி புட்டு இது செய்யறதுக்கு புட்டு மேக்கர்லாம் எதுவுமே வேண்டியதில்லை இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பு அப்படி இல்லாட்டி ஒரு கிளாஸ் இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்